பயங்கரமான மீன். Hi guys, welcome to World Food Tube. I am Sambath and Shivakannan. பயங்கரமான மீன் உன கையில வச்சிருக்கோம். இதை வச்சு தாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான டிஷ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பக்கடா பண்ண போறேங்க. ஃபிஷ்ல எல்லாம் பக்கடா பண்ணலாம்னு நினைப்பீங்க, கட்டாயம் பண்ணலாங்க. முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தாங்க மீனை கட் பண்ணுங்க. பயங்கரமான மீனை கட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு நம்ம போன்லெஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட தோலை தண்ணியை உரிச்சு எடுத்துடலாம். மீனோட தோலை இந்த மாதிரி தண்ணியை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். மீனை நம்ம அழகா தோல் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் ஒன்றுன்னா நம்ம இப்போ உருவி எடுக்கணும். ஃபிஷ் பக்கடாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கோம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை போட்டுடலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் செடியிலேருந்து டைரெக்டாக ஏதாச்சும் ஒரு காய்கறியை பிடிச்சி வெட்டணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. எந்த செடி நீங்களே பார்த்துருப்பீங்க, பச்சை மிளகா செடி தான். பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே நம்ம வெட்ட போகிறோம். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். சம்பத்கான் லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு வேற இருக்காரு. எந்த தட்டுறீங்க சம்பத்கான்? இஞ்சி. இஞ்சியா? இப்போ நம்ம பச்சை மிளகா வெட்டலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வெட்ட போகிறோம். வெட்டிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா. வெங்காயத்தை வெங்காய தலையோட வெட்டிடுவோம். அப்போ தான் ஃபிஷ் பக்கடாக்கு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணிடலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சு, ஆயில் ஊற்றிடலாம். ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். மீனும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துலாம் வாங்க. இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அது கூடவே இடித்து வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். மல்லி இலை போட்டுடலாம். கூடவே புதினா போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை உடச்சி ஊற்றிடலாம். சோம்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். மசாலா போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு. என்னென்னு பார்த்துருங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும். எதுக்கு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும்னா, ஃபிஷ்ஷுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஃபிஷ் பக்கடா ஊற வச்சு நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா போட்டுக்கலாம். கூடவே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூடவே சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பாதி உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். சம்பத்கான், அப்படியே மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுங்க. மேலே மீன் மேலே சம்பத்கான்,
நல்லா நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சு விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வரோமோ அந்த அளவுக்கு மசாலா mix ஆகி வரும். நல்லா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே லேட் பண்ணாம எண்ணெயில பொரிச்சிரலாம். பார்க்கவே எவ்வளவு கலரா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு மொறுமொறுன்னு அழகான ஃபிஷ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு கிரிஸ்பியா இருக்கு அப்படின்ட்டு. புரியும்போது பார்த்தீங்கன்னா மீனோட வாசப்பாட்டைகள் அது மட்டும் இல்லை மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கோடா மொறு மொறுன்னு இருக்குது. சுட சுட அப்படியே மொறு மொறு பக்கோடா சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு நல்லா அந்த மொறு 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 மொறுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்கலையே. சூப்பரான ரொம்ப மொறு மொறுன்னு ஃபிஷ் பக்கட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லேட் பண்ணாம சாப்பிட்டுடலாம். டாடா மீனோட வாசனை அப்படியே இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சாப்பிட்டாலும் தகட்டவே தகட்டாது. நமக்கு மீனோட பீஸ் வேணால் சிறுசாக இருக்கலாம் ஆனால் கிடைச்ச பீஸு பெத்த பீஸு சும்மா அருமையாக ஒரு பெரிய பீஸு சைடில் தான் அப்படி கேஷ் நெட்டோடு இருக்குது. பார்க்கும்போதே எச்சி உருது. அவ்வளோதான். நம்ம மீட்டில் மசாலா சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டு வாய்ப்பே இல்லை. தடா சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஃபிஷ் பக்கடா நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்தாலும் ஃபிஷ்ஷு பாருங்க. ஃபிஷ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே மொறுமொறுன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் வெங்காய பக்கோடா தான் சாப்பிட்ருக்கேன் நான். இதுவரையும் சாப்பிட்டதே கிடையாது இந்த மீன் பக்கோடா. இப்போ இன்றைக்கி சாப்பிட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டு. நானும் எத்தனையோ வகை பக்கோடா சாப்பிட்ருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் முத முதல்ல அந்த மீன் பக்கோடாவே நான் பார்த்துருக்கேன். பார்த்து நீ சாப்பிட்டதில்ல இது மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே பார்த்ததில்லை. மீன் பக்கோடா ஃபிஷ் பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முந்திரியோட ஃப்ளேவரும் மீனோட ஃப்ளேவரும் தனியாக இருக்குங்க. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். போன்லெஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்ல்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. வேர்ல்ட் ஃபுட் பிளாக் அண்ட் புதுசாக ஒரு சேனல் வச்சிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சு